வணக்கம் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து அவனை இருகூறாக பிளந்து சேவற்கொடியாகவும் மயிலாகவும் மாற்றி கொண்ட பிறகு அந்த கோபம் தீருமாறு அன்றைக்கு அவருக்கு நைவேத்தியம் படைக்கிற போது போரிட்ட நாள் முடிந்ததால் அன்றைக்கு ததியோன்னம் என்று சொல்லக்கூடிய அந்த தயிர் சாதத்தை அவர்கள் நைவேத்தியமாக படைப்பார்கள் விரதம் இருக்கின்ற பெருமக்கள் எல்லோரும் அந்த விரதம் முடிக்கிற போது அந்த பிரசாதத்தை வாங்கி உண்ணுவார்கள் ஆறு நாள் உணவில்லாமல் இருந்தவர்கள் உண்ணுவதற்கு ஏற்ற உணவாக அது அமைந்திருக்கும் தயிரும் சாதமும் வெந்த அரிசியும் உள்ளே செல்கிற போது அந்த களைப்பெல்லாம் நீங்கி போகும் எமர்பான் சுவர்களை அழித்தார் தேவர்களை காத்தார் இன்றைக்கு திருக்கல்யாணம் நமது வீடுகளில் நடந்தால் கல்யாணம் திருமணம் என்று சொல்கின்றோம் கோவிலில் நடந்தால் திருக்கல்யாணம் என்கின்றோம் மீனாட்சி திருக்கல்யாணம் அதேபோல தெய்வானி திருக்கல்யாணம் வள்ளி திருமணம் சீனிவாச திருக்கல்யாணம் என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம் முருகப்பெருமானுடைய இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சியை எங்கே சிறப்பாக பார்க்கலாம் என்றால் திருமுருகாற்றுப் படையிலே பார்க்க வேண்டும் பத்துப்பாட்டின் முதல் பாட்டாகிய திருமுருகாற்று படை திருப்பரங்குன்றத்தில் தொடங்குகின்றது அதுவும் ஒரு மனவிழா நிகழ்வு போல தொடங்குகின்றது சில திரைப்படங்களை தொடங்குகிற போது கல்யாண வீட்டோடு அப்படியே காட்டுவாங்க மங்களகரமாக அதுபோல முருகப்பெருமானுடைய திருமணம் இங்கு நிகழ்கிறது மணமகன் முருகப்பெருமான் என்பதை பார்த்து கொண்டோம் மணமகள் யார் என்றால் மணமகள் இந்திரனுடைய மகளாகிய தெய்வ யானை அவள் யானையின் வயிற்றிலே தோன்றியவள் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு வள்ளி மான் வயிற்றிலே தோன்றியவள் என்றும் ஒரு புறா புராண வரலாறு சொல்லும் அதனால தான் கண்ணதாசன் கூட தன்னுடைய பாடலில் வள்ளிமலை மான்குட்டி எங்கே போற வந்திருக்கும் வேலவனை பார்க்கப் போகிறேன் என்று அந்த பாடலை அமைத்திருப்பார் அன்பளிப்பு என்கின்ற படத்தில் இங்கே தெய்வயானையும் வள்ளியும் உடன்பிறந்த சகோதரிகள் முற்பிறப்பிலே என்ற ஒரு வரலாறும் உண்டு முதலில் நடப்பது இல்லத்தார் பார்த்து வைத்த திருமணம் அடுத்தது முருகப்பெருமான் தானே தேடிச்சென்று சென்று காதலித்த காதல் திருமணம் அது களவு வாழ்க்கை இது கற்பு வாழ்க்கை என்பது போல பிறகு அதுவும் கற்பு வாழ்க்கையாக மாறும் கற்பு என்பால் இல்லறம்தான் வேறென்றும் இல்லை இந்திரன் தங்களையெல்லாம் விடுவித்த முருகப்பெருமானை பாராட்டி தன் மகளையே அவருக்கு மணமுடித்துக் கொடுக்கின்றார் அந்த காட்சியைத்தான் நக்கீரர் திருப்பரங்குண்டே காட்டுகின்றார் யார் யார் வந்திருந்தார்கள் இந்த திருமணத்திற்கு என்று சொல்லி தொடங்குகிற போதே உலகம் உவப்ப வளநேற்பு பலர் பலர்வுகள் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவிரை இமைக்கும் சேன் விளங்க விரொளி உருணத் தாங்கிய மதனுடை நோன் என்று தொடங்குகிற போதே நமக்கு உடம்பு செலுத்தி போகிறது வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் இந்த பாடலை வெகு வேகமாக சொன்னால் அருவி வீழ்வதை போன்ற ஒரு ஓசை நம்முடைய காதலை ஒழிக்கும் என்பார் இன்றைக்கும் கூட பெருமழை பெய்கின்ற காலத்தில் நான் சிறுபிள்ளையாக இருக்கிற போது திருப்பரகுன்ற மலையிலே அருவி விழுவதை நான் பார்த்திருக்கிறேன் அந்த மலையினுடைய அழகான தோற்றத்தை வர்ணித்து அங்கு நடைபெறுகின்ற அந்த திருமணத்திற்கு தேவலோகத்திலிருந்து யார் யார் வந்தார் யார் யார் என்னென்ன எல்லாம் கொண்டு வந்தார்கள் பிரம்மன் வந்திருந்தார் திருமால் வந்திருந்தார் மற்ற தேவகணங்கள் எல்லாம் வந்திருந்தார்கள் அத்தனை பேரும் வருகின்ற போது எம்பெருமான் தெய்வ யானை மணந்து கொண்டார் என்கின்ற காட்சியை நம்முடைய நக்கீரர் திருமுறாட்டுப் படையிலே சொல்லுவார் அந்த காட்சி தான் இன்றைக்கு மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது வீரத்தோடு வெற்றியோடு வந்த அந்த மணமகனை பெருமிதப்படுத்தும் நோக்கத்திலே எல்லோரும் சேர்ந்து தெய்வ யானையை தேவலோகத்து பெண்ணை அவர்களுக்கு முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள் சிவபெருமானும் உமையம்மையும் திருமாலும் லக்ஷ்மி தேவியும் பிரம்மனும் சரஸ்வதியும் மற்றைய முப்பத்து முக்கோடி தேவர்களும் திருப்பரங்குன்றத்துக்கு வந்திருந்து இந்த படை வீட்டிலே இந்த திருமணத்தை நடத்தி வைத்தார்கள் என்ற காட்சியை பார்க்கின்றோம் அந்த திருக்கல்யாண நிகழ்வு தான் இன்றைக்கு மிகச்சிறப்பாக நடக்கின்றது எப்படி மீனாட்சி திருக்கல்யாணத்தின் போது மக்கள் எல்லோரும் சென்று பார்ப்பார்களோ அதுபோல இந்த நிகழ்வையும் காலங்காலமாக பார்த்து கொண்டு வந்தோம் ஆனால் இந்த ஆண்டு அதற்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறதாக தெரியவில்லை எங்கிருந்தாலும் முருகப்பெருமானுடைய அருளை வேண்டிக் கொள்வோம் எம்பெருமான் குடும்பத்தோடு இருந்து நம் குடும்பத்தை காப்பார் என்று நம்புவோம் முருகனையும் வள்ளி தெய்வானையையும் போற்றி முருகப்பெருமானை வாழ்த்துவோம் முருகனுடைய திருவடிகளை வணங்குவோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்க தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்